வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாங்கள் பாயும் வழக்குகள், எடப்பாடி அரசுக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட திவாகரன் மகன் ஜானந்த். எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் ஜானந்த். தற்போது கைது நடவடிக்கைகளுக்கு எதிராக பல கருத்துக்களை தகவல்களையும் பதிவிட்டு வருகிறார். நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய தினகரன் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்றைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் பதிவு செய்துள்ளார். அதேபோல் முன்னாள் அமைச்சர் பொன்னையனின் கருத்துக்கு எதிராக அவரும் பதிவு செய்துள்ளார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது தினசரியும் அவரது உடல்நிலை குறித்து அதிக தகவல்களை பகிர்ந்து கொண்டது பொன்னையன் தான். ஜெயலலிதா நல்ல உடல்நிலையில் இருக்கிறார்கள், நாளுக்கு நாள் அபரிதமான முன்னேற்றம் இருந்து வருகிறது, மிக விரைவில் வீடு திரும்பி கட்சி ஆட்சி பணிகளை கவனிப்பார் என்றும் பேட்டி கொடுத்தார். இப்போது அவர் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு வரும்போதே 60% உடல் மோசமாக இருந்தது, 40% தான் நன்றாக இருந்தது. அவரது உடல்நிலை குறித்து உண்மை வாரிசுகளான பொறுப்பாளர்களுக்கு ஏன் தெரிவிக்கப்படவில்லை என்பதை தெரிவிக்க வேண்டும். அவருக்கு சிகிச்சை சரியாக கொடுக்கப்படவில்லை. அவரது உடல்நிலை மோசமடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை முறைதான் முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து பதிவிட்டுள்ள ஜானந்த், அப்போலோவில் அட்மிட் ஆகும்போது 40% மட்டும் நன்றாக இருந்த ஜெயலலிதா மெட்ரோ ட்ரெயில் விழாவை எவ்வாறு பங்கேற்றிருக்க முடியும் என்று கேட்டுள்ளார். அரசுக்கு எதிரான முகநூல் பக்கத்தில் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் ஜானந்த். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.